ஸ்ரீவில்லிபுத்தூரில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒழுக்கம் கற்பிக்க வேண்டியவரே ஒழுங்கீனமாக நடந்து சிறை சென்றது குறித்து சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நத்தம்பட்டியில் அரசு உதவி பெறும் ஆர்.சி. உயர்நிலை பள்ளி உள்ளது. அங்கு 358 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அதில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஒருவர் கடந்த சில நாட்களாக உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டதோடு மிகவும் சோர்ந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். இதுகுறித்து பெற்றோர் விசாரித்தபோது பள்ளியில் சமூகவியல் ஆசிரியராக பணியாற்றி வரும் 52 வயது ஸ்டீஃபன் அந்தோனிராஜ் பாலியல் தொல்லை கொடுத்து வருவது குறித்து சிறுமி தெரிவிக்கவே பெற்றோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவதாக மிரட்டிய ஸ்டீஃபன் அந்தோனிராஜ் தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்து வந்ததாக சிறுமி கூறியதை கேட்ட பெற்றோர்கள் உறவினர்களோடு பள்ளிக்கு சென்று ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முற்றுகையிட்டனர். இந்த தகவல் அறிந்து வந்த நத்தம்பட்டி காவல்துறையினர் ஆசிரியர் ஸ்டீஃபன் அந்தோனிராஜை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து மாணவியிடமும் விசாரணை நடத்தி அது உண்மை என்று தெரிந்ததை தொடர்ந்து ஸ்டீஃபன் அந்தோனிராஜ் மீது போக்சோ உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். மேலும் ஒரு சில மாணவிகளுக்கும் ஆசிரியர் பாலியல் ரீதியாக இவர் துன்புறுத்தல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. குரு ஸ்தானத்திலிருந்து கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டியவரே கலவி நோக்கத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டு சிறை சென்ற சம்பவம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் விக்னேஷ் ராஜா மற்றும் ஆசாத்.